அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தீபாராதனை காட்சி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய முருகனுடைய அரிய காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் நான்காவது படை வீடாக திகழ்வது தான் திருவேரகம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சுவாமிமலை. இந்த தலத்தில் உறையக்கூடிய கதிரவன் சுவாமிநாதன் தகப்பன் சுவாமி அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு. இதன் காரணமாகத்தான் இந்த திருத்தலமும் சுவாமிமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்த அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு சுவாமிமலை முருகனுக்கு அருகிறாய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைத்து வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மையும் நடக்கும். குறிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடு போயிருக்கீங்க அப்படிங்கிறதும், நீங்கள் எந்த படை வீடுக்கு போக ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக முருகனுடைய அருளால் அனைத்துமே நமக்கு நன்மையாக நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்படுது. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படைப்பு தொழிலால் ஆணவம் கொண்ட பிரம்மன் கைலாயத்துக்கு வந்தபோது முருகனை சிறுவன் தானே அப்படின்னு அலட்சியம் செய்தாராம். அவருக்கு பாடம் புகட்ட எண்ணிய முருகப்பெருமான் பிரம்மனிடம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருள் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். இந்த கேள்விக்கு பிரம்மனால் பதில் சொல்லவே முடியல. பிரணவத்தின் பொருள் தெரியாமல் திகைத்து போனாராம். அவரை தலையில் குட்டி சிறையில் அடைத்தாராம் முருகப்பெருமான். ஈசனே நேரில் வந்து கேட்டுக்கொண்டதால் பிரம்மனை முருகன் விடுவித்தார் என்பது தான் புராணங்கள் வழியாக சொல்லப்படக்கூடிய விஷயம். பிறகு சிவபெருமான் பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகப்பெருமானிடம் கேட்க, தெரியும் என்ற முருகப்பெருமான் குருவாக இருந்து சிவபெருமானுக்கு மந்திர பொருள் உபதேசம் செய்தாராம். சிவபெருமான் இந்த தலத்தில் சிஷ்யனாக அமர்ந்து முருகனிடம் பிரணவ உபதேசத்தை கேட்டிருக்காரு. சுவாமியாகிய சிவபெருமானுக்கே முருகப்பெருமான் குருநாதரானார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் முருகன் சுவாமிநாதன் என்றும் பரமகுரு என்றும் தகப்பன் சுவாமி என்றும் போற்றப்படுறாரு. இந்த திருத்தலம் சுவாமிமலை என்று இதனால் அழைக்கப்படுது. இப்போ அந்த சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு காட்டப்பட்ட தீபாராதனை காட்சியை முழுமையாக பார்த்துட்டு வரலாம். நாம் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த காட்சி கருவறைக்குள்ள அந்த முருகப்பெருமானுக்கு காட்டப்படக்கூடிய தீபாராதனை காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த காட்சியை பார்த்துட்ருக்கும் போதே வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு அந்த தகப்பன் சுவாமிக்கு அருகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நிச்சயமாக அந்த கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இந்த காட்சி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அரிய காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனையோ பேர் அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் பல பேரால் முழுமையாக அறுபடை வீடுகளுக்கும் சென்று வழிபட்டு வர முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். அப்படி இந்த காட்சி சுவாமிமலைக்கே சென்று வழிபட்ட அனுபவத்தை கொடுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தல முருகனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யும்போது ஞானியாக காட்சி தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தன அபிஷேகம் செய்யும்போது பாலசுப்பிரமணியராக கம்பீரமாக காட்சி கொடுப்பார். கருவறையில் சுவாமிநாதன் நின்றிருக்கும் பீடம் சிவலிங்க ஆவுடையராகவும், அதன் மேலே எழுந்தருள் இருக்கக்கூடிய சுவாமிநாதன் பானலிங்கமாகவும் காட்சி கொடுக்குறாங்க. சிவனும் முருகனும் ஒன்றே இணைந்தது போல இந்த அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே நமக்கு ஆச்சரியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மூலவருக்கு எதிரில் மயிலுக்கு பதிலாக இங்கு யானை வாகனம் இருக்கு. இது இந்திரன் காணிக்கையாக வழங்கிய ஐராவதம் என கூட சொல்லப்படுது. நெல்லி மரம் சுவாமிமலையில் தல விருட்சமா இருக்கு. நெல்லி மரத்தை வடமொழியில தாத்ரி என்று சொல்றாங்க. அதனால சுவாமிமலையை தாத்ரி கிரி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கிரி என்றால் மலை என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். மேலும் சிவகிரி, குருவெற்பு, குருமலை, சுவாமி சைலம் போன்ற பெயர்களோடு உண்டு. வடமொழியில் சுவாமிநாதனை ஞானஸ்கந்தன் என்று கூட வழிபடுறாங்க. மூலவர் சுவாமிநாதர் 6 அடி உயரத்தில் கையில் தண்டம், தலையில் குடுமி, மார்பில் பூநூல் ஆகியவற்றோடு காணப்படும்.
காணப்படுறாரு. முருகன் வலது கரத்தில் தண்டாயுதத்துடனும் இடது கையில் தொடை மீது வைத்தபடி யோக நிலையிலும் குருவாக நின்று கோலத்திலும் அருள்வளிக்கிறாரு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்ற மூன்று சக்திகளும் ஒருங்கே அமைய பெற்ற வஜ்ரவேலுடன் காணப்படுறாரு. கிழக்கு நோக்கி நின்ற திருவருள் பாலிக்கக்கூடிய இந்த சுவாமிநாதருக்கு தங்க கவசம், வைரவேல், தங்க சகசிர நாமம் மாலை, ரத்ன கிரீடம் போன்ற பல்வேறு அணிகலன்கள் அணிவிக்கப்படுது. சுவாமிமலை இயற்கையாகவே மலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏராளமான கருங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு மாட கோவில் தான் சுவாமிமலை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இங்கு மூன்றாவது பிரகாரம் மலையடிவாரத்தில் இருக்குது. இரண்டாவது பிரகாரம் கட்டுமலையில் நடுபாகத்திலும், முதற் பிரகாரம் கட்டுமலையின் உச்சியில் சுவாமிநாத பெருமானை சுற்றியும் அமைஞ்சிருக்கு. தெற்கு நோக்கிய ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டிருக்கு. பெரும்பாலும் பக்தர்கள் கிழக்கு புற மொட்டை கோபுரத்தின் வழியாகத்தான் இந்த திருக்கோவிலுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைந்த உடனே வல்லப கணபதியினுடைய தரிசனம் இவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். மலைக்கோவிலினுடைய கீழ்த்தளத்தில் மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், விநாயகர், சோமஸ்கந்தர், விசுவநாதர், விசாலாட்சி, தட்சிணாமூர்த்தி ஆகியோருடைய சன்னதிகள் அமைய பெற்றிருக்கு. சுவாமிநாதனுக்கான நாம 60 படிகள் மேலே ஏறி செல்ல வேண்டும். 60 தமிழ் வருடங்களினுடைய பெயர்களை தாங்கி நிற்கக்கூடிய 60 படிகளும் இரண்டு பகுதிகளாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய 60 படிகளும் தமிழ் வருடங்களினுடைய தேவதைகள் சுவாமியை பிரார்த்தனை செய்து படிகளாக உள்ளதாக ஒரு ஐதீகம் இருக்கு. தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு நாட்களில் இந்த படிகளுக்கு வஸ்திரம் சாற்றி தேங்காய், பழம் இவையெல்லாம் வைத்து பாடல் பாடி பூஜை நடத்தப்படுது. இதற்கு திருப்படி பூஜை என்று சொல்கிறாங்க. இந்த தலத்தில் இது ரொம்பவே விசேஷமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலுமே திருவிழாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த கோவில்லையும் ரொம்ப சிறப்பாக 10 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வள்ளி திருக்கல்யாண விழா, தைப்பூச பெருவிழா, மார்கழி திருவாதிரை திருநாள் 10 நாட்கள், ஐப்பசி கந்தசஷ்டி பெருவிழா 10 நாட்கள், புரட்டாசி நவராத்திரி பெருவிழா 10 நாட்கள், ஆவணி பவித்ரோற்சவம் 10 நாட்கள், வைகாசி விசாக பெருவிழா, சித்திரை பிரம்மோற்சவம் 10 நாட்கள் அப்படின்னு 10 நாட்களும் சிறப்பான விழா இங்கு நடக்கும். இவற்றுள்ள சித்திரை, கார்த்திகை, தை மாதங்களில் நடக்கக்கூடிய விழாக்கள் கொடியேற்றத்தோடு நடைபெறக்கூடிய பெருவிழா அப்படின்னு சொல்லலாம். இவை தவிர கிருத்திகை, மாதப்பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கார்த்திகை, விசாகம் அன்னைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு, தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்கள்லேயும் வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் நடக்கும். சரி, இந்த கோவிலுக்கு நம்ம போய் என்ன வேண்டிக்கிட்டால் நமக்கு நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது தனிப்பட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தா திருமண வரம், குழந்தை வரம், குடும்ப ஐஸ்வர்யம், தீர்க்க ஆயுள், கல்வி, கேள்விகளில் சிறந்த ஞானம், உயர் படிப்பு, வேலைவாய்ப்பு, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காக வேண்டிக் கொள்கிறாங்க. சுவாமிநாதனை வழிபட்டால் நமக்கு வரக்கூடிய இடையூறுகள், நோய்கள், பிராணிகள், பூதம், தீ, நீர், வெள்ளம், செய்த பாவங்கள் ஆகியவற்றால் விளையக்கூடிய தீமைகள் விலகுகிறது என்றே சொல்லலாம். நேர்த்தி கடன் அப்படின்னு பார்க்கும்போது மொட்டை போடுதல், சுவாமிக்கு சந்தனக்காப்பு, பஞ்சாமிரத அபிஷேகம், பால் அபிஷேகம், அன்னதானம் இவையெல்லாம் வழங்குவது. மேலும் நெய் விளக்கு ஏற்றுதல், பால் குடம் எடுத்தல், காவடி எடுத்தல், அபிஷேக ஆராதனைகள் ஆகியவை இந்த தலத்து முக்கிய நேர்த்தி கடனாக இருக்குது. மேலும் சத்ரு தொல்லை இருக்கிறவங்க திரு சதை அர்ச்சனை செய்கிறாங்க. மேலும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதும் நேர்த்தி கடனாக இருக்குது. வசதி படைத்தவங்க கோவில் திருப்பணிக்காக பொருள் தருவது வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை 5 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். சரி, இவ்வளோ சொன்னீங்க, கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது தஞ்சாவூர் மாவட்டம் நகரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருப்பது தான் சுவாமிமலை. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வரக்கூடிய ஒரு கோவில்களில் இந்த அறுபடை வீடுகளும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதிலும் இந்த 4 படை வீட்டை நம்ம போய் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக ஞானத்தை பெற்று வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியாக இந்த அறுபடை வீடுகளில் இந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது என்று கூட சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது மறக்காமல் வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு அந்த கந்தனுக்கு அரோகரா அந்த சுவாமி மலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிடுங்க. நிச்சயமாக நம்மளோட அனைவருடைய வாழ்க்கையிலையும் மிக நன்மைகள் நடக்கும் என்றே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.